அக்னி பரிட்சை நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு கணேசன் அவர்களோடு நாம் உரையாட இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் தீவிரமான அரசியல் பிரச்சனைகளை பற்றி பேசுறதுக்கு முன்னால தனிப்பட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு பிடித்த பானம் எது காஃபியா டீயா பிடித்த பானம் என்று சொன்ன காஃபி தான் ஆனால் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வட்டாரங்களில் முழுக்க டீ தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அது அந்த செல்வாக்கு உங்களுக்குள்ள இன்னும் வரலையா தேநீர் விற்றவர் என்கின்ற காரணத்தினால இப்போ தேநீருக்கு வந்து ஒரு மகத்துவம் வந்து தேநீர் விற்பகளுக்கெல்லாம் ஒரு மரியாதை கூடி போயிருக்கு என்பது உண்மைதாது அது கூட சாதாரணமாக அவ்வளோ பெருசாக இருக்காது அதை எதுவும் ரொம்ப ஒரு கௌரவக்குறவான ஒரு தொழில் மாதிரி நினச்சி காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சில மூத்த தலைவர்கள் அவங்க மரியாதைக்குறவான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்களா பிரதமர் அவர் நான் அவனால் இந்த காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ்லேயே ஒரு டிக்கெட் வச்சு கொடுக்குறேன் தேநீர் வித்துக்கேங்கிற மாதிரி பேசும்பொழுது அதனால் ஆர்த்தெழுந்த பதில் எங்கள் தேசிய பொதுக்குழு கூட்டத்திலே கூட ராஜ்நாத் சிங் ரொம்ப தெளிவாக சொன்னார் ஆமையா எங்கள் தான் தேநீர் விற்று ஒரு ஆள் பிரதமர் ஆக முடியும் சொல்லிவிட்டு தன்னை பற்றினு சொன்னார் நான் வயலில் உழுத ஆள் எங்கள் கட்சியில்தான் வயலில் உழுத விவசாயி அகில இந்திய ஆக முடியும் காங்கிரஸ் அதெல்லாம் கனவு கூட காண முடியாது அப்படின்னு சொன்னார் அதுக்கு வெங்கையா நாயுடு இன்னொரு விதமாக பதில் சொன்னார் எங்கே நரேந்திர மோடி தேதியான விற்றாரு நீ இந்த ஆட்டியே விட்டே அப்படின்னு பதில் சொன்னார் டீ கடையில் நமோ ட்விட்டரில் நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம மீன் கடை நமோ இப்படின்னு எங்கே பார்த்தாலும் நமோ 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 அப்படின்றே அப்படிங்கிற முழக்கமாகவே இருக்குது இது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இல்லையா இதுக்கு முன்னாடி வேறு எந்த தலைவரும் இந்த மாதிரி புகழ் பெறலை நான் கூட சிந்தித்து பார்க்குறேன் நாடு தழிவுக்கு மதிக்கத்தக்க தலைவராக ஜவஹர்லால் நேரு காலத்தில் நேரு இருந்தார் பின்னால் ஒரு காலத்தில் இந்திரா காந்திக்கும் அந்த மதிப்பு இருந்தது எங்களுடைய தரப்பிலிருந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு நாடு பொழுதும் மதிப்பு இருந்தது என்று சொன்னாலும் கூட அது நகர்ப்புறத்தில் படித்த நடுத்தர மக்கள் மத்தியில் வாஜ்பாய் மேலே ஒரு மரியாதை இருந்தது கட்சிக்கு அப்பாற்பட்ட ஆனால் இன்றைக்கு கிராமம் கிராமமாக ஒரு வனவாசிகள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கிற மக்களுக்கு முதற்கொண்டு கொண்டு நரேந்திர மோடி அவருடைய பேர் பிரபலமாக இருக்கிறது என்றால் அதற்கு ரெண்டு காரணங்கள் முதல் காரணம் நரேந்திர மோடியை பற்றி எதிர்மறையாக மற்ற கட்சிகள் பிரச்சாரம் செய்தார்கள் அதன் தான் நரேந்திர மோடி செய்திருக்க நலத்திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரிய வந்தன இத்தனை நலத்திட்டங்கள் செய்திருக்கிறாரா லஞ்சம் இல்லாமல் ஒரு ஆட்சியா பாரத நாட்டிலே ஒரு பகுதியிலையா அதனால் நரேந்திர மோடி உயர்கின்ற ஒருவர் நாடு முழுவதும் அவர் பொறுப்பேற்றால் நாடு நல்லாகும் என்கின்ற நம்பிக்கை பரவலாக எல்லோருக்கும் வந்திருக்கிறது நரேந்திர மோடி இங்கிற தனிநபர் முன்னிறுத்தப்பட்டார் என்று நான் சொல்ல மாட்டேன் நரேந்திர மோடி என்பவர் வளர்ச்சி திட்டத்தின் மறுபெயராக ஆகிவிட்டார் ஊழலற்ற ஆட்சிக்கு மறுபெயராக ஆகிவிட்டார் என்பதால் தான் இந்த ஆஃப் நரேந்திர மோடி நமோனாமிக்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து போயிடுச்சு ஆனால் தனிநபரை முன்னிறுத்தியதாக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களே ஆனால் நடக்கிற எல்லா விஷயங்களும் நரேந்திர மோடிங்கிற தனிநபரை முன்னிறுத்துற மாதிரி தானே நடக்குது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியில் எழுதுது இது தமிழக பாரத நாட்டுடைய சுதந்திர வரலாற்றில் முதன்முறையாகும் மக்கள் வேட்பாளராக இருந்த அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் அடிமட்ட தொண்டனும் கூட ஏற்றுக்கொண்டார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டன் உணவுக்கு மதிப்பளித்து தேசிய செயற்குழு பரிந்துரைத்தது தேசிய செயற்குழு பரிந்துரையேற்று ராஜ்நாத் சிங் அறிவித்தார் சாதாரணமாக ஒரு கட்சியில் தலைவர்கள் அறிவிப்பார்கள் அதன் பிறகு அவரை பற்றி ஆன போன இல்லாத பொல்லாத பிரச்சாரம் பண்ணி ஏற்க வைப்பார்கள் ஏற்பது உண்டு இல்லாத போவது உண்டு வித்தியாசமாக மக்கள் வேட்பாளராக நரேந்திர மோடி வந்திருக்கிறார் நரேந்திர மோடி என்கின்ற ஒரு பெயரை சொன்ன மாத்திரத்தில் எங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறது என்று சொன்னால் நாங்கள் பயன்படுத்தாமல் இருப்போமா மக்கள் ஆதரவு இருந்த எம்ஜிஆருக்கு தமிழ்நாட்டில் கோயில் வந்தது குஷ்புக்கு கூட தமிழ்நாட்டில் கோயில் கட்டினாங்க நரேந்திர மோடிக்கு இன்னும் அது ஒன்று தான் செய்யலையோ அப்படின்ற எண்ணம் வருது இல்லை அது கூட ஒரு இடத்துல ஆரம்பித்தாங்க நான் கூட கண்டனம் தெரிவித்தேனா அதெல்லாம் முறை நரேந்திர மோடி அதை விரும்ப மாட்டார் நரேந்திர மோடியை பொறுத்தவரையில் அவர் இன்னி வரையில் எனக்கு வாக்களியுங்கள்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை இந்தியாவுக்கு வாக்களிங்கிறார் நாடு நல்லா இருக்க வேண்டும் இந்தியா விளம்பர வேண்டும் என்றால் வாக்களியுங்கள் அப்படித்தான் அவருடைய கோரிக்கை இருக்குது ஆனால் நரேந்திர மோடிக்கு வாக்களி என்று சொன்னால் நல்லாட்சிக்கு வாக்களிங்கிறது அர்த்தம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தில் அயோத்தி ராமரை விட இப்போ வந்து நரேந்திர மோடி தான் முன்னிலையில் இருக்கிறார் ராமர் இடத்த வந்து நரேந்திர நரேந்திர மோ நரேந்திர மோடி பிடிச்சிட்டாரா இல்லைங்க அது அப்படிலாம் வந்து ராமரை தாழ்த்தவோ நரேந்திர மோடியை உயர்த்தவோ நாங்கள் விரும்பலை ராமர் என்பவர் பாரத நாடு முழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் அத்தனை பேருக்கும் இதே தெய்வம் வழிகாட்டி மரியாதா புருஷோத்தமன் வாழ்ந்து காட்டி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானொலியும் தெய்வத்துள் வைக்கப்பட்டவன் ராமர் குறித்து பாரதிய ஜனதா கட்சி கருத்து மிக தெளிவானது அது நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்வோம் எப்போதும் சொல்வோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்போது ஆகாஷ்வாணின் இருக்கேன்னு அஞ்சு நிமிஷத்துக்கு உடனே சொல்கிற மாதிரி நாங்கள் அப்பப்போ நாங்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிய தீரோன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இல்லை கட்டுவோம் காலம் வரும்போது கட்டுவோம் சுமூகமாக அதை கட்டி பிடிப்போம் அது வேறு விஷயம் அதனால் ராமருக்கு இணையாக நரேந்திர மோடி என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய பின்னணியெல்லாம் பார்க்கும்பொழுது தன்னுடைய செயல்திறத்தால் யாரும் அவரை வந்து பூஸ் பண்ணலை ஆங்கிலத்தில் சொன்ன இவரை பற்றி பெருசாக சொல்லணுங்கிறதுக்காக இப்போ காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தியை முன்னிறுத்துறதுக்காக எண்ணூறு கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க நரேந்திர மோடி கூட்டத்துக்கு மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு வரி வருகிற அளவுக்கு சிதம்பரம் விதிக்கிறது அளவுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஆதரவு அவர் பேசுற யதார்த்தமான பேச்சு உண்மையான பேச்சு அது மாத்திரம் செய்திருக்கிற காரியங்கள் மீண்டும் 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 டீட்ஸ் செயல் திட்டங்கள் அதன் மறுபெயர் நரேந்திர மோடி வளமான வளமான பலிவான பாரத நாடு வடசி மிகந்த பாரத நாடு அதற்கு மருபெயராக நரேந்திர மோடி அவர் இதனால தான் மக்கள் வந்து விரும்பிகிறார்கள் இது வரைக்கும் வெளியில தான் எல்லா எல்லாரும் பேசும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வை வந்து நரேந்திர மோடி தருவார்னு பேசிட்டு இருந்தாங்க ஒரு ஆர்கனைசேஷனல் மேனா நான் நீங்க வந்து நீண்ட காலமாக ஆர்கனைசேஷன் மேன் தான் நீங்க ஆர்கனைசேஷன் மேனா இந்த மாதிரி தனிநபர்களை முன்னிறுத்துவதை எப்படி பார்க்கறீங்க நீங்க நான் வாஜ்பாய் பத்தி நாங்க சொன்னோம் வாஜ்பாய் பத்தி நாங்க சொன்னத மக்கள் சொன்னார்கள் நாங்கள் வாஜ்பாய் பேர்ல நாங்களும் முன்னிறுத்தினோம் இன்றைக்கும் வாஜ்பாய் அவர்கள் மத்தியில் எல்லா மக்கள் மத்தியிலும் நல்ல பேர் காரணம் என்ன ஆறாண்டு காலம் அவர் வித்தியாசமான ஒரு ஆட்சியாக இருந்து பல நல்ல திட்டங்கள் எல்லாம் அறிவுறுத்தி உதாரணமாக தங்க நாட்களை சாலை போன்ற திட்டங்கள்லாம் கொடுத்ததுனாலையும் ஒரு பல்வேறு விதமான கருத்து வேறுபாடு இருக்கிற கட்சியோடு அரவணைத்துக் கொண்டு கூட்டணி ஆட்சி நடத்திய திறமையின் காரணமாகவும் இன்றைக்கும் அந்த நல்ல மனிதர் போற்றப்படுகிறார் அதனால குணத்தினாலும் திறமையினாலும் ஒரு மனிதன் போற்றப்படுகிறார் என்று சொன்னால் அதில் எந்த விதமான தவறுமே இல்லை நரேந்திர மோடி மீண்டும் சொல்கின்றேன் நரேந்திர மோடி அவர்கள் அவர் செய்து காட்டிருக்கிற வளர்ச்சி திட்டத்தின் காரணமாகவும் லஞ்சம் இல்லாத ஆட்சி நடத்தி இருக்கிற காரணமாகவும் திறமையின் காரணமாகவும் தான் அவர் குஜராத்தில் செய்த விஷயம் நாடு முழுதும் வர வேண்டும் என்று விரும்பி செய்கின்றோம் இது தனி மனிதரை முன்னிறுத்துகின்ற விஷயம் அல்ல அங்கதான் அங்கதான் வந்து சிக்கலே வருது குஜராத்ல நடந்த விஷயம் நாடு முழுக்க வரணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொல்றது ஒன்றாக இருக்கு எனக்கு வேற வேறொன்றாக இருக்கு அது அவங்க அவங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்த இருக்கு இருந்தா எல்லாத்தையும் நல்லதா பார்ப்பான் திரு கெட்டதா பார்ப்பேன் நீங்க எந்த கண்ணோட்டத்தில் கேட்டீங்கன்னு தெரியாம நான் சொல்லிவிட்டேன் இருந்தாலும் கேளுங்க நரேந்திர மோடியை எடுத்து நிற்கிற அளவுக்கு இந்தியாவில் வேற எந்த அரசியல் கட்சியிலும் எந்த தலைவரும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நான் அப்படி சொல்லல காட்டுட்டோங்க நான் இப்ப ராகுல் காந்தி அவர்களுடைய ஆங்கிலத்துல ஒரு தொலைக்காட்சி பேட்டி நான் நான் பார்த்து முடிஞ்ச உடனே ஒரு நிருபர் கேட்டார் இரவோடு இரவா இதை பார்த்தீங்களா உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டார் நான் சொன்னேன் இப்போ தான் போன வாரம் டெல்லியில் நரேந்திர மோடியை பார்க்கும்போது அன்றைக்கி எழுபத்தி நாலு கூட்டங்களும் என்னமோ பேசி முடிச்சிக்கிறதா சொன்னாங்க இப்போவே அநேகமாக ஏகமாக ஈவன் தமிழ்நாட்டை மோக்கூண்டு நீங்கள் தான் பிரதமர் முடிவாயிருக்கு இன்னும் ஒரு நூறு கூட்டம் பாக்கி இருக்குது இன்னும் இருபத்தாறு கூட்டம் அதை கடந்துட்டீங்கன்னா உங்களை அசைக்கிறது ஆள் இல்லை நீங்கள் தான் பிரதமராக வருவீங்கன்னு சொன்னேன் நான் அவர்ட்டேன் ஆனால் இந்த ராஜீவ்காந்தி ராகுல் காந்தியினுடைய பேட்டியை பார்த்த பிறகு என் கருத்தை நான் மாற்றிக்கொண்டேன் நரேந்திர மோடி பேசணும் பிரச்சாரம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ராகுல் காந்தி நாலு பேட்டி கொடுத்தாலே போதும் நரேந்திர மோடி பிரதமராக வந்துருவாரு அப்படி ஏனைய கட்சிகள் அப்படி ஆட்களை வச்சுக்கிட்டு பிரதமர் முன்னிறுத்துறாங்க நாங்க என்னங்க பண்ண முடியும் நரேந்திர மோடி மாதிரி திறமையுள்ள நபர்கள் எந்த கட்சி இருந்தாலும் முன்னிறுத்தோம் வேண்டாம் சொல்லலையே ஊடகங்களுக்கு முன்னால அந்த மாதிரி பேட்டி கொடுக்கறதுக்கு ராகுல் காந்தியாவது வராரு நரேந்திர மோடி அதுக்கு முன் வருவதே இல்லை அப்படி முன்னால வந்த போதும் கூட அதை முழுமையாக முடிக்காம அவர் பாதியிலேயே எழுந்துதான் போனார் நீங்க தான் பேசணுங்கிற அவசியமே இல்லாம நரேந்திர மோடி தினசரி கூட்டங்களில் பேசுகிறார் குறைந்தபட்சம் வீக்கெண்ட்ஸ்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொன்னா முன்னெல்லாம் ராமாயண மகபாரதத்துக்கு தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்த மாதிரி மோடி பேச்சை கேட்கறது மக்கள் உட்காடுறாங்க இப்ப பேசுகிறார் அது மாத்திரமல்ல அவர் ஒரு கூட்டத்தில் பேசினார்னா கூட்டத்தில் அவர் பேசுறதுக்காக எடுத்துக்கொள்ள நேரம் ஒரு மணி நேரம் ஏக மணி நேரம் ஆனா அதன்பேருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அவருடைய பேச்சு தான் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த அளவுக்கு அவருடைய பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்து விவாதத்துக்குரிய பொருளாக இருபத்தி நாலு மில்லியன் ஆகுது என்பது வேற எந்த நபருக்கும் ஏற்பட்டதா எனக்கு தெரியல அதனால இதுக்கப்புறம் தனியா நீங்க தொலைக்காட்சியில் அவர் பேட்டி கொடுக்கணுங்கிற அவசியமே ஏற்படல கொடுப்பார் பேட்டி கொடுக்கவே மாட்டாங்க அதுல நானே அவர் பேட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன் பல இடங்கள்ல நிச்சயமா தமிழ்நாட்டிலேயே அவர் வருவார் பிரதமராகவோ பிரதமருக்கு முன்னாகவோ வருவார் பேட்டி கொடுப்பார் காங்கிரஸ் கட்சி எல்லா விதமான கள்ளத்தனங்களையும் செய்வதில் கைகேர்ந்த அந்த கலையில் கைதேர்ந்தவர்கள் அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நானும் சொல்லியிருக்கேன் என்னுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க என்ன திடீர்னு ஒரு நாள் அத்வானி சொல்கிறாரு அதுக்கு என்ன பொருள் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி தான் அந்த வேட்பாளர் நல்ல ஆள் மோதிலாம் வர வேண்டியதாக அல்லது முன்னாடி அத்வானியெலாம் வர வேண்டியதாக ஆனால் ஜெய்பி அனி தலைப்புச் செய்தி ரஜினிகாந்த் பாஜக நரேந்திர மோதிக்கு ஆதரவாக கோரகுழுப்பார் இலாகனேஷன் பேச்சு